தம்பி துர, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். கல்லு குடிக்க போறேன். ஒரு பய என்ன கிண்டல் பண்ண கூடாது, கேள்வி கேட்க கூடாது. அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய, எதுக்கு? ஏய், இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது? ஏய், இப்பதானே சொன்னேன் கேள்வி கேட்க கூடாதுன்னு, சொல்ல இல்லையா? சரி சரி, ஏண்டா குட்ட, உனக்குதான் நிச்சயம் ஆயிருச்சு. கல்யாணம் எப்படா? அடுத்த வெள்ளிக்கிழமண்ணே. ஓஹோ, ஏண்டா நெட்ட, உனக்கு எப்ப கல்யாணம்? விடிஞ்சா கல்யாணம் தான், மப்புள வர மறந்துடாதீங்கடா. அப்ப நாளைக்கு ராத்திரி கும் தலை கட்டி கும்மா. எவனுக்கோ கல்யாணம் நடக்குது, நான் கேக்குறேன்னு கோச்சுக்கிறாளப்பா. ஐயோ, நான் மனசந்தா, நான் மனசேன். இந்த புரியாதவங்க மத்தியில இருந்து என்ன பண்ண? தம்பி துர, நான் சாக போறப்பா, நான் சாக போறேன். என்ன சாக போறன்னு சொல்றீங்க? எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, போறேன். போடா தம்பி. யாரா வேணாம, இன்னும் 1000 கூப்பிடுங்க தம்பி. இது அவனுக்கு 100வது தற்கொலை. குலமாதா, குலமாதா, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன், நிறுத்து. ஓ இல்லையா, ஓ நிறுத்தியா, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிப்பாட்டு, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன், நிறுத்தியா? அம்மா, ஏன் நின்று விட்டாய்? நிலைநடு மாறி விட்டாயா? என் உயிரை மாய்த்துக் கொள்வது என்று நான் முடிவு பண்ணி விட்டேன். நந்தி மாதிரி குறுக்கி நிற்காதீர்கள், வாருங்கள், வந்து ஏறுங்கள். உங்கள் 8 குழம்புகளும் வட்டி சக்கரமும் என் மேல் ஏறட்டும். என் உடம்பு சல்லடை செல்லடை ஆகட்டும். இந்த 80 கிலோ உடம்பு இருந்தென்ன செத்தென்ன? ஜெய் ஜெக்கமா! ஏண்டா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோடு குறுக்கால படுத்துறதா பண்ற? ஏத்துறா வேலை வண்டிய. ஐயோ, ஏத்துறாதீங்கயா. இது யாரு வண்டி நினைச்ச? ஆத்தா வர்ற வண்டியை மறிக்க அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா? ஆத்தாவா? ஆத்தாத்தா, ஆத்தா, ஆத்தா, எல்லா பள்ளி என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு எப்ப கல்யாணம் நடக்க? சொல்லாத சொல்லு, சொல்லாட்ட இடத்த விட்டு போக மாட்டேன். என்னத்த நார்ரா, கல்லுதான் குடிச்சாங்க. தாய் நீ போற, அதா சீக்கிரம் சொல்லாத்தா, அந்த அடிக்க வராரு. அத சொல்லாதா, உங்க வைக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆத்தா கிட்ட போதையில கேள்வியா கேட்டு இருக்க? என்ன திருவிழாங்க, என் கணக்க முடிச்சு அனுப்புங்க. கணக்க முடிச்சு அனுப்புறி மறந்து அவசரப்படுறிய. இந்த பயலுக்கு கணக்கு முடிச்சிடற. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, என் கணக்கு முடிங்க. எனக்கு மட்டும் தலைக்கு மேல இல்லையா வேலை? சில்லு சில்லு கோச்சுக்கிறிய. வாங்க, நீங்க வாங்க. உங்களுக்கு இந்தாங்க. என்ன இது ஈரமா இருக்க? ஏன் திருப்பி கொடுத்துருங்களா? கணக்கு முடிச்சிட, புரியுது புரியுது புரியுது. போங்கடா, பணத்தான் வாங்கிட்டீங்களா? போங்க போங்காடி, போங்க. இப்ப கணக்க முடிக்கலாம். இது யாரு கூட கொசுடா? கணக்க முடிக்கிறதுனா இப்படி சில்லறையா கொடுக்கவா, மொத்தமா கொடுக்கவா? மாப்பிள்ள வர, மாப்பிள்ள, மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள, என்ன ஆச்சு? ஆடுங்களை இறக்கி விட்டீங்களா? சாமிக்கு பலி கொடுக்கணும்னு சொன்னா தலையாட்டி இருக்குமே, இழிச்சவையாடு. முதலாளி, வண்டி வாடகை சொம்பு கோழி எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா கொடுங்க. தண்ணி அடிக்கிறது, அதுக்கு நான் அப்புறம் வர, முதல்ல இதை கொடுங்க. வாங்க மாப்பிள்ள, இப்படிதான் நீங்க எப்பவுமே என்கிட்ட மட்டும் கராரா பணத்தை கேளுங்க. கண்ட அனாத பணத்துக்கெல்லாம் போய் ஏனாம ஆடிட்டு இருக்கீங்களாமே, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அது என் சொந்த விஷயம், பணத்தை கொடுங்க. என்னப்பா தம்பி தனியா தானத்துல இருக்காரு? சும்மாரா சொன்ன. ஏய் கரவாடு, அண்ணன் சோகமா இருக்காரு, நீ எதுவும் பேசாத, நான் பேசுறேன், புரியுதா? ஆகட்டும்ப்பா, நீயே பேசு. இப்படித்தான் அருள்வாக்கு சொல்ல வந்த அம்மனை கரெக்டா பண்ண வேண்டியது, அப்புறம் மனசு சரியில்லைன்னு இப்படி வருத்தப்பட வேண்டியது. வண்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு கரெக்டா பண்ணது யாரு? ஆரம்பிச்சது என்னமோ நான் தான், ஆனா முடிச்சது நீ தானே. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஊர் ஜனங்க நம்மள தப்பா பேசிட கூடாது. அப்ப பக்கத்து ஊருக்கு ஆத்தா வருது, அங்க போய் மன்னிப்பு கேட்டுருவா? மன்னிப்பா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மன்னிப்பு நாங்க கேட்கறோம், அருள்வாக்கு நீ கேளு. அருள்வாக்கா? அப்படின்னா ஆத்தா, நீதான் ஆத்தா, என் குறைய தீர்த்து வைக்கணும். எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்த்து வை ஆத்தா. ஆத்தா, நாங்க கல்லு குடிச்சிட்டு வண்டிக்கு குறுக்கால படுத்தது தப்புதான் ஆத்தா, எங்களை மன்னிச்சு ஆத்தா. தப்பு தப்பா பாடுவோம், வண்டி வழி மறிச்சு கிண்டல் பண்றேன், எங்களை மன்னிச்சு ஆத்தா. எங்க குறையெல்லாம் நீதான் ஆத்தா தீர்த்து வைக்கணும் ஆத்தா. நீதான் தீர்த்து வைக்கணும் ஆத்தா.
பேசுறது நிறுத்திட்டு குறை சொல்லுங்கடா. என் குறையா இவன் ஆத்தா? என்னது இவரை கொஞ்சம் தீத்துற ஆத்தா? என்ன தீக்கிறதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க? சும்மா இருப்பா ஆத்தா, என் கல்யாணத்தை பத்தி தான் கேட்டேன். எனக்கு ஏத்த அழகான பொண்ணு கிடைக்கலன்னு நீ சொல்லல. இதுக்காவது ஏதாவது தீர்மானம் சொல்ல ஆத்தா. இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடியும் ஆத்தா. ஆமா சும்மா இருக்கடா. யோசிக்குது ஆத்தா, யோசிக்குது 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 பாரு பாரு யோசிக்குது யோசிக்குது யோசிக்குது. நாங்க அருள் வாக்கு கேக்குறதையும் கெடுத்துட்டீங்களா? கெடுத்தது நாங்க இல்ல, இந்த கரவாடு தான். போயிட்டா ஆத்தா வந்து விபூதி வச்சவர்னா சரியாச்சு. சரியா போச்சு இல்ல? மடக்க வேண்டியதானே. அவளை மடக்கிறது ரொம்ப சுலபம் முதலாளி, ஆனா விபூதி வச்சவரதான் மடக்க முடியாது. அப்ப நம்ம முதலாளியால மடக்க முடியாதுங்கிற? கண்டிப்பா முடியாதுடா. அவங்க என்ன பெரிய முரட? அப்ப நம்ம முதல முரடல் என்றியா? ஏதும் பண்ணா கைய வெட்டிடுவானா இல்ல காலை வெட்டிடுவானா? உங்க அறிப்ப நீங்க தீர்த்துக்காதீங்கடா. வெட்டிடுவான் குத்திடுவான் அவன் செய்யறானோ இல்ல நீங்க செஞ்சிருவீங்க போல இருக்கு. பெரிய ஆளாவ விபூதி வைக்கிறவ மடக்க முடியாத? பெரிய பெரிய கடல்லாம் நான் நீச்சல் அடிச்சிருக்கேன்டா. அவன் என்ன சாதாரண குட்டை நடந்து போயிடுவோம் தெரியுமா? மடக்கிற பள்ளத்தார பள்ளத்தார. என்னடா என்ன இந்த நேரத்துல? வா வா. என்ன சமாசாரம் சொல்லு. அத ஏன் கேக்குறீங்க? என் ரெண்டாவது சம்சாரம் பிரசவ வேதனையில் துடிக்குது. ஆத்தா வந்து விபூதி வச்சா நல்லா இருக்கும். அடடே, பாண்டு குமாரபாளையம் போயிட்டா வண்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லையடா. அதனால என்ன என் வண்டியில கூப்பிட்டு போறேன்? உங்க வண்டியை பூட்டி நான் கூப்பிட்டு போறேன். வேற பார்த்தா பஸ்ஸை போய் வண்டி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. வரங்க. என்ன கார் விழுந்துச்சு இல்ல? ஆத்தாவை கூட்டிட்டு போய் துண்ணூறு போட்டுட்டு காணிக்கை வாங்கிட்டு வந்து சேருங்க. பேசிக்கிட்டே இருக்கேன், பாத்துட்டு இருக்கீங்க. ரெண்டு சாத்துங்கடா.
என்கிட்ட கூலி வாங்குற அநாத பயணி எனக்கா புத்திமதி சொல்ற? முதலாளி நான் என்ன சொல்றேன், முதலாளி பேர் தெரியாத அநாத பணத்துக்கு முன்னாடி ஏனாம ஆடுற பய, உனக்கு கோவம் வருதா? முதலாளி நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முதல்ல உன்னை காப்பாத்திக்க, அப்புறம் ஆத்தாவை காப்பாத்தலாம். எதுக்காக இப்படி சித்திரவதை செய்யற? இந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறியே, மனுஷனா மிருகமா நீ? இது பாருங்க, இது எனக்கும் என் முதலாளிக்கும் உள்ள விஷயம், நாங்க தீர்த்துக்கிறோம். பாயை திறந்து ஆத்தான் கூப்பிட வக்கு இல்லாத குடிகார பய, இந்த ஆத்தாவை பத்தி பேசுறியா?